இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற காரியம் அந்த விதையின் பயணம்தான். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் இதை குறித்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு விதையோடைய வேர் எவ்வளோ ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விதைக்காண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய மரம் இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய மரம் வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, சரியா? இது வந்து ஒரே நாளில் வந்துடாது. நம்ம எல்லாருக்கும் வந்து அவங்கள மாதிரி வந்துடணும், இவங்கள மாதிரி இருக்கணும், ஊழியம் செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறதுல அந்த பகுதியில் தான் நான் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கேன். ஒருவேளை நான் சொல்லுகிறத நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த விதையின் பயணத்தில் நம்ம முக்கியமான காரியம் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்க வேர்கள். இது வெளியே தெரியவே தெரியாது, ஆனால் இந்த வேர்களுடைய பணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரெண்டு விஷயம் செய்து அது தேடிக்கொண்டே போகுது, தேடி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. எதனா நீரையும் உணவையும் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணுறது தான் மேலே பிளான்ட்டுக்கு போகுது. ஸோ அப்போது இந்த வேர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியே தெரியவே தெரியாது. ஒரு பேம்பு ஷூட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மூங்கில் மரம், அதோடைய கண்ணை நீங்கள் நட்டிங்கன்னா பல மாதங்களுக்கு வந்து அதில் ஒரு சின்ன துளிர் கூட பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் பேம்பு வந்து முதலாவது, ஏன்னா அது ரொம்ப ஹைட்டில் போகணும் அப்படின்றனால, அந்த ஹைட்டில் அது வந்து அசைக்கப்படாமல் நிற்கணும்னா வேர்கள் ஆழமாக பறந்து அது முதல்ல போகணும் அப்படின்றது அந்த பேம்பு செடி ரொம்ப கிளியராக வச்சுருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில செடியெலாம் கடகடன் வேர்படும், கடகடன் வந்துடும் இந்த புல்லெல்லாம். ஆனால் அதே மாதிரி புடுங்கினீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஆனால் ஒரு பேம்பு ட்ரீலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு ஆலமரம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு ஒர்க் ஆன் இட்ஸ் ரூட்ஸ். அதோடைய வேர்களை அது எங்கே பதிவு பண்ணி அதை எப்படி பிடிச்சிக்குது. வேர்களோட அடுத்த ஒரு பெரிய பணி வந்து கிரப்பு கொடுக்கறது, இல்லை? அது பிடிச்சிக்கிட்டு நின்னா தான் மேலே அவ்வளோ பெரிய மரம், அதில் வர கனிகள், அந்த வெயிட் எல்லாத்தையும் அது பேர் பண்ண முடியும். அப்போது இந்த வேர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் வந்து நம்மளை ஸ்பாட்லைட்டில் கொண்டு வர்றதுக்கு முன்னால், நம்ம உயர்த்துகிறதற்கு முன்னால் பேக்ரவுண்டில் அடியில் நிறைய வேலை செய்கிறார். அதுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். பாடுகள் வழியாக நம்மளை கொண்டு போகிறார். நிறைய படிக்க வைக்கிறாரு, நம்ம எஜுகேஷ்னல் வேலை செய்ய வைக்கிறாரு, பாடுகள் வழியாக கடந்து போக வைக்கிறாரு, ஊழியம் செய்ய வைக்கிறாரு. இதிலெல்லாம் நம்மளை அடையாளமே தெரியாது. என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் இருக்கும்போது நிறைய செஷன்ஸ் என்னுடைய டீனேஜ் பிள்ளைகளை நான் எடுத்தது மரத்தடியில் தான். இல்லை, திரும்பி கூட யாரும் பார்த்தது கிடையாது என்ன. மரத்தடியில் உட்காந்து சில நேரம்லாம் வந்து எங்கே இடம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெரிய மண்டபத்தில் மெயின் மீட்டிங் நடக்கும். அந்த மண்டபத்தில் இடம் இருக்காது, கிச்சன் அந்த பக்கம் சமையல் நடக்கும். அந்த புகைக்குள்ளே நடுவில் நாங்கள் உட்காந்து இங்கே டீனேஜர்ஸ் கிளாஸ் நடந்திருக்கோம். சில இடத்துல வெராண்டாவில் எடுத்திருக்கோம் ஸ்கூல்ஸில். சில இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் கிளாஸ் ரூம், இங்கே தான் உங்களோட டீன்ஸு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒட்டடை, எல்லாமே ஷாபியாக இருக்கும். நாங்களே வந்து போய் எங்கள் டீம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தான் பிரசங்க பண்ணுவோம், பாட்டு நடத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போது முதலாவது அப்படி தான் இருக்கும். ஆரம்ப காரியங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் எடுத்த உடனே நம்மளை பயன்படுத்தவே மாட்டார். நம்மளை பக்குவப்படுத்தி, நம்மளை வந்து ஆயத்தப்படுத்தி, நம்மளை பண்படுத்தி தான் அப்புறம் பயன்படுத்துவார். அப்போது இந்த காரியங்கள் வந்து நம்ம ரெண்டு மூணு காரியங்கள் சொல்லியிருக்கேன். நம்ம இருதயம் எங்கே இருக்குது, யாருக்காக பாரப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான காரியங்களை செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் நம்மளுடைய திறன்கள். 500-700க்கு மேலே ஒருத்தருக்குள்ள திறன்கள் இருக்குது. அந்த திறன்களை கண்டுபிடிச்சி ஆயத்தப்படுத்திட்டே இருந்தோன்னா, அதை மெருகேற்றி கொண்டே இருந்தோன்னா ஆண்டவர் கொடுக்குற அந்த நாளில் அழகாக நம்ம பயன்படுத்துவார். மூன்றாவது நமக்கு இருக்கிற அனுபவங்கள், குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற கசப்பான வலியான அந்த அழுகையின் பள்ளத்தாக்க தான் எடுத்து ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார். அதனால் சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த பாடுகளின் அனுபவம் அது வழியாக நடந்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு காரியம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நமக்குள்ளேயே ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. இந்த பாடுகள் நேரத்தில் தான் நம்ம வரங்கள் சில நேரம் அதிகமாக செயல்படுகிற ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கவனமாக நமக்குள்ளே என்ன ஆவிக்குரிய வரங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ஆவிக்குரிய வரங்கள் நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த மேடையில் இருக்கிற இல்லை ஒரு பிரைம் மூலிகாரர்களுக்கு தான் கொடுக்கப்படுது, இல்லை டிவியில் வர்றவங்களுக்கு. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆவியின் வரங்களை கொடுத்துருக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆவியின் வரங்கள் நம்மளுக்காக இல்லை, இட் இஸ் ஃபார் அதர்ஸ். முதலே நான் சொன்னேன், யாருக்காக என்னுடைய இருதயம் பாரப்படுதோ
அவர்களுக்கு இந்த செய்தியை, நல்ல செய்தியை சொல்லுவதற்கு தான் இந்த ஆவிக்குரிய வரம். சரியா? அப்போ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் குடும்பங்கள் கொடுத்துருக்கிறாரு. இப்போ வாலிப பிள்ளைகள் மேலே எனக்கு அதிகமான பாரம், ஏன்னா வாலிப பிள்ளையாக இருக்கும்போதே எனக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த வாலிப பிள்ளைகள் இடத்துல எப்படி பேசணுன்ற கிருபையை ஆண்டவர் கொடுக்குறார். அவ்வளோதான், தட் சிம்பிள் இட் இஸ். இதை வச்சு நான் எனக்கு எதுவும் நான் பண்ண முடியாது, இதை மற்றவங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும். ஸோ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இஸ் ஃபார் அதர்ஸ், இட்ஸ் நாட் ஃபார் மை ஃபேம் ஆர் ஃபார் மை நேம். என்னோட பேர் பிரஸ்தாபத்துக்காக இல்லை, என்னுடைய புகழுக்காக இல்லை. இது அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக, வழி விலகி போயிருக்கிற அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். பாடல் மூலமாக கொண்டு வரலாம், நம்ம வந்து தீர்க்க தரிசனம் மூலமாக கொண்டு வரலாம், பிரசங்கம் மூலமாக கொண்டு வரலாம், டீச்சிங் மூலமாக கொண்டு வரலாம், தலைமைத்துவம் மூலமாக கொண்டு வரலாம், ஒரு வீடியோ மூலமாக கொண்டு வரலாம், எப்படி வேணால் கொண்டு வரலாம். நமக்கு என்ன ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துருக்காரோ அது வந்து மற்றவர்களை தேவனிடத்தில் கொண்டு வருது. இன்றைக்கு அதில் ஒரு சரியான புரிதல் இல்லையோ அப்படின்னு கூட தோணுது. நிறைய நேரம் இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களை வந்து நம்மளுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காகவும் நம்மளுடைய சுய ஆதாயத்துக்காகவும் நம்ம பயன்படுத்துகிற ஒரு நாட்களில் இருக்கிறனால உங்களுக்கு ஒருவேளை ஒரு சின்ன குழப்பம் ஏற்படலாம். ஆனால் வேதத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. தானியேல் இருந்தார், அவருக்கு ஒரு அழகான வரம் இருந்தது. கனவுகளை இல்லை அவர் வந்து இன்டர்ப்ரெட் பண்ண முடியும், ஹீ கேன் இன்டர்ப்ரெட் ட்ரீம்ஸ். எந்த கனவுனாலும் நீங்கள் பார்த்த கனவை அவர் சொல்லுவார், அதுக்கு அவர் விளக்கமும் சொல்லுவார். சில கனவுகள் நான் பார்ப்பேன், சில நேரம் எனக்கு விளக்கம் தெரியாது, ஆனால் அவரால் கனவுகளையும் பார்க்க முடியும், அவருக்கு இன்டர்ப்ரெட்டும் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு காரியம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய வரம். ஆனால் இதை வச்சு அவரே என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. ராஜா ஒரு நாள் கூப்பிடுவார், ராஜாவுக்கு ஒரு நாள் இன்டர்ப்ரெட் பண்ணணும் இல்லை, அதன் மூலமாக ராஜ்யத்தில் ஒரு உயர்வு, அந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படுது, அந்த ராஜ்யத்துக்கான காரியங்கள். நம்மளோட வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த வரம் இருக்குது, எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறத விட என்னுடைய அழைப்புக்கு ஆண்டவர் என்ன வரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்குது. இனிமே தான் ஆவியானவர் நிரப்பி கொடுக்க போகிறார் அப்படி கிடையாது, ஏற்கனவே இருக்குது. ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா அதை அனல் மூட்டி எழுப்புவார். ஹீ வில் ஃப்ளேம் இட் அண்ட் பிரிங் இட் அவுட் அண்ட் ஹீ வில் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் இட் அவுட். அதற்கு என்ன பண்ணுவார், ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஒருவேளை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஒரு பிரச்சனை ஊடாக கடந்து செல்லும்போது உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஒரு உபவாசித்து ஜெபிக்க சொன்னார். இப்போ எனக்குள்ள நிறைய கேள்விகள், எனக்குள்ள நிறைய ஒரு ப்ரெஷர், எனக்கு ஏன் இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நானே கேட்டு கொண்டு இருக்கும்போது நான் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறேன், நானே இன்டர்ப்ரெட் பண்ணுறேன். அது என் வாழ்க்கையில் முதல் முறையாக நடந்தது. என் கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு அது நானே பதில் சொல்கிறேன். எனக்கு அது புரியல, என்ன நான் ஆனே பேசுகிறேன், ஆனால் வந்து விடை வந்து கொண்டே இருக்கிறதே. அப்போ தான் ஆவியானவர் எனக்குள்ளேன்னு சொல்கிறாரு. எனக்கு அது ஒரு பயமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. தப்பான நான் காரியம் செய்கிறோன்னு நிறுத்தி நிறுத்தி தயக்கத்தோடு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், நீ அதை விட்டுக்கொடு, ஆவியானவர் உனக்குள்ள இந்த வரத்தை கொடுக்கிறார், அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சில ஊழியர்களோடு நான் உட்கார்ந்து பேசினேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடந்தது, இது என்னன்னு எனக்கு புரியலை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு அந்த ப்ராஃபட்டிக் ஒரு வரமும் இன்டர்ப்ரிட்டேஷன் அந்த வரத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இனி வந்து அதை பயன்படுத்த. ஆனால் நம்மளாம் பயன்படுத்த முடியாது அது. அது நான் வந்து இப்போ இவங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லணும், நானாக பயன்படுத்த முடியாது. நான் அதை பார்த்துருக்கேன், ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்னோட பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறைய காரியம் சொல்கிறேன், அவங்க பெரிய பிரச்சனை ஊடாக நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க நான் என்ன சொன்னாலும் வந்து அவங்க இல்லை சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு திடீர்னு ஆவியான சொல்கிறாரு, ஜெபி அப்படின்னு சொல்கிறார். அவங்களோட இணைந்து ஜெபி, எதுவுமே சொல்லாத, சிஸ்டர் நம்ம ஜெபிக்கலாமான்னு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே திரும்பி அதே போல் ஒரு அனுபவம் எனக்குள்ளே ஏற்படுகிறது. ஆவியானவர் அந்நிய பாஷையில் பேசுகிறார், தொடர்ந்து விளக்கத்தை கொடுக்கிறார், சில வசனங்களை பேசுகிறார். எனக்கு அது எனக்கும் அதுக்கும் ரொம்ப தொடர்பு இல்லை. நான் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க, அழுது விடுதலை ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. சிஸ்டர், இத்தனை வருஷம் இல்லாத விடுதலை எனக்கு இப்போ வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கேன் நான், ஏன்னா என் வாலிப வயதில் கொடுத்த ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாக சொன்னார். அவங்களோட எல்லா கேள்விகளுக்கும் விடை அவரே சொல்லிட்டார். இப்போ ஏன் கவுன்சிலிங் அந்த இடத்துல தேவையே இல்லை, ஆவியானவர் வந்து அந்த இடத்துல ஒரு ரெவலேஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, ஒரு வெளிப்பாடை கொடுக்க வேண்டியதாக இருந்தது, ஒரு வசனத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு விட்டு கூட பாருங்கள். அப்போது அந்த ஆவிக்குரிய வரம் என்பது எனக்குரியது அல்ல,
ஆனால் அது நான் பாத்திரம் வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கவனமாக பயன்படுத்த வேண்டும். தேவன் சொல்லுகிற நேரத்தில், சொல்லுகிற இடத்துல, சொல்லுகிற விதத்தில், சொல்லுகிற நபருக்கு பயன்படுத்த வேண்டும். சும்மா எடுத்து அதை வீதியில் நான் போடக்கூடாது, அதை பணமாக்கி விடக்கூடாது, அதை நான் உபயோகப்படுத்தக்கூடாத இடத்துல உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ இப்படி உங்கள் ஆவிக்குரிய வரங்களை இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அனல் மூட்டி எழுப்பு. நிறைய நேரம் ஆவியானவர் வந்து அதை அனல் மூட்டி எழுப்பும்போது நம்ம கோஆப்ரேட்டே பண்ணலை. ஆண்டவர் இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறார். அப்போ தான் ஆவியானவரை நம்ம அவித்து போடுகிறோம், ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இன்றைக்கு அதை நீங்கள் எழுப்பி பாருங்கள். நீங்கள் விதை எவ்வளோ அழகாக ஒரு பெரிய மரமாக வரப்போறீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இடம் கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி இதை ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே என்ன ஆவிக்குரிய வரங்கள் இருக்கோ அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நான் அதை எடுத்து நான் பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பன் நல்ல தகப்பனே, அப்போ இந்த வேளையில் நான் ஆண்டவரே எங்களோட சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்யணும் நிறைய பேருக்கு வாஞ்சேன், ஆனால் இன்னும் அந்த ஆவிக்குரிய வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படாமல் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய வரங்களை நீர் அனல் மூட்டி எழுப்பும். அப்பா ஆண்டவரே அந்த லீடர்ஷிப்பு, அப்பா அட்மினிஸ்ட்ரேஷன், அப்பா ஆண்டவரே அந்த போதகம் பண்ணுகிற வரம், அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரம், விசுவாசத்தினால் அப்பா சுகம் அளிக்கிற ஒரு வரம், அப்பா ஆண்டவரே அந்நிய பாஷை ஆண்டவரே அதை இன்டர்பிரேட் பண்ணுகிற வரம், தீர்க்க தரிசன வரம் எல்லாம் ஆண்டவரே அது உபயோகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அது வெளிவரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களோட ஒவ்வொரு சகோதரிகளும் வல்லமையுள்ள அக்கினியான ஊழியர்களை எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக இணைந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு விடுதலை அவர்களுக்கு கட்டளையிடும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சில நேரம் நானே டைரெக்டாக உங்களோடு கூட பேசுவேன், நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பேன். உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்துலேருந்து வாழ்த்தி விடை பெறுகிறேன். வணக்கம்.